பெண்களால் எல்லாம் முடியும், எல்லாமே செய்கிறாங்க, நல்லதே நடக்கும். பெண்களுக்கு நிறையா கொடுத்தா தான் நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறாங்க. கஷ்டமாக தான் இருக்குது, என்ன எல்லாருக்கும் அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது புரியுங்களா. கீழ்த்தட்டு மக்கள் வர்றது ரொம்ப இருக்கிற எல்லா மாநகராட்சியுமே பெண்கள் இட ஒதுக்கீடு கொடுங்க. சூப்பர். சரி, இந்த நிர்வாகம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த அரசு எதிர்பார்த்தா அதுக்கு அந்த மாதிரி செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், பெண்கள் கொடுக்குறதுல தப்பே கிடையாது, கொடுப்பாங்க. பெண்கள் நல்ல திறமையானவர்கள் தான், நல்லபடியாக நடக்கும். வேணாங்க என்ன, அது ஒரு விதத்தை நல்லதானே, ஏன்னா இது வரைக்கும் ஆண்கள் தானே இருந்துருக்குறாங்க, பெண்கள் இல்லை இல்லை. சரி, இந்த ஒரு தொகுதியில் இந்த ஒரு பதவியில் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாமே. கண்டிப்பாக நல்ல விஷயம் தான், 100% ஆதரவு தான். அது சரிதான், சரிதானப்பா. அது எப்படி சொல்கிறது தெரியுங்க, அவங்க அப்பா கொள்கையை தான் அவர் கடைப்பிடிக்கிறார். வரது நல்லது, நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அவர் கவர்மெண்ட் தான் இருந்தாலும் அவரே செய்கிறாங்க என்னன்னு தெரியல, எனக்கு தெரியாது. நல்ல விஷயந்தான் பெண்களுக்கு ஒதுக்கிறது, ஏன்னா இது மாதிரி பெண்களுக்கு நிறையா கொடுத்தா தான் நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறாங்க. அதாவது இப்போ அது விழிப்புணர்வு கொடுக்குறாங்க இல்லையா லேடிஸ்க்கு, பெண்களுக்கு எல்லா பதவிகளையுமே, உயர் பதவியிலேருந்து அடிப்படை பதவியிலேருந்து அதிகாரியாக இருக்கிறது ஆண்கள் தான், பெண்கள் இல்லை. சரி, இந்த நிர்வாகம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எதை நினச்சி என்ன பண்ண போறீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்க. மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. இருக்கிற எல்லா மாநகராட்சியுமே பெண்களை இட ஒதுக்கீடு கொடுங்க. சூப்பர். கொடுக்கலாம், தப்பே கிடையாது. 11 பொம்பளைகளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறதுல தப்பு இல்லையே, பெண்கள் என்ன பார்க்கலாம், தப்பு இல்லை. இல்லை, பெண்கள் வர்றது நல்லது தான், அதுவும் கீழ்த்தட்டு மக்கள் வர்றது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். இருந்தாலும் அது சரியாக வராது. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஜென்ஸு தான் பிடிந்தாங்க, இப்போ பெண்களுக்கு தான் ஒரு மாற்றம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். இவ்வளோ சந்தோஷமான விஷயம், கேட்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த அரசு எதிர்பார்த்தா அதுக்கு அந்த மாதிரி செய்கிறாங்க. இது வரைக்கும் யாரும் அது மாதிரி பண்ணதில்லை. நம்ம முதலமைச்சர் இது மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயந்தான், நல்ல விஷயமாக தான் பார்க்குறாரு. பெண்களால் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியுமா என்ன இனிமேல் தெரியலாம், ஏன்னா அவங்க இந்த மாதிரி பதவிக்கு ஃபஸ்ட்டு தானே. இனிமேல் அவங்க வந்து செய்வதை பார்த்துக்கணும்னா கண்டிப்பாக சொல்லலாம். தெரியல சார், அதை பற்றி தெரியல. நல்ல முடிவு தாங்க, நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பர் முடிவு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், எல்லாரும் முயற்சி பண்ணி அவரை முதல்வராக கொண்டு வச்சுருக்காங்க. நல்லா ஆட்சி செய்கிறாரு, நல்லா செய்வார். இல்லை இல்லை, இது கேஷுவலாக இது நல்லது தான், இது பெண்கள் வர்றது நல்லது தானே. அவர் மனசில் என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியலீங்களே. ஏன்னா எஜுகேஷன்லாம் அவங்க தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்து ரெண்டாம் இடத்துல அவங்க தான் இருக்காங்க. அதிகமாக மார்க் வாங்குறதா இருந்தால் கூட அவங்க தானே ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. வாய்ப்பு கொடுக்கலாம், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு வேணால் சொல்லலாம். வாய்ப்பு கொடுக்கல தப்பு இல்லை. எல்லா மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். வரும் கரெக்டாக நடந்துக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. கஷ்டமாக தான் இருக்குது, என்ன எல்லாருக்கும் அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது புரியுங்களா. நாளைக்கு ஒன்றும் ஃபுல்லாக அனுப்பணும், அவங்களா தான் வந்துடுவாங்க போது. ஆமாம், அது வந்து இப்போ எல்லாமே அவர் வந்து ஒரு புதுசாக பண்ணணும், இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாரு. அது வந்து வரவேற்கத்தக்க தான். உதயநிதி இருந்தால் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து கட்சியில் சொல்ல முடியாது, நீ வருவேன் நான் வருவேன்னு சொல்ல முடியாது. சரி, உங்களுக்கு கூட இந்த வேலை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டேன் தெரியாது இல்லையா, அது மாதிரி தான் வருது. அதுதாங்க என்ன பண்ணாங்க அவங்க, இப்போ 30 வருஷமாக ஆண்டாங்க, என்ன பண்ணாங்க? தண்ணி வந்து அப்படியே தானே இருக்குது மெட்ராஸில். அப்போ நான்லாம் அந்த மாதிரி எதிர்பார்க்கல, ஆனால் பெண்களுக்கு இடஒது கொடுக்க தப்பே இல்லை, நான் அதுக்கு கண்டிப்பாக ஆதரிக்கிறேன். நானும் அதுக்கு தான் ஆசைப்பட்றேன், அவரும் திறமையானவர் தான், செய்வார். இது வந்து அது பாலிட்டிக்ஸ், அது உங்களுக்கே தெரியும். உதயநிதிமாறனும் எல்லாருக்கும் நல்ல செய்கிறார். ராவும் பவுலும் பார்க்காம அவங்க யூனிட் வந்து பாடுபடுறாங்க, வந்தால் நல்லாயிருக்குன்னு தான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அப்படி தான் எதிர்பார்த்துருந்தேன். இதான் திருப்பி மாற்றிடுறாங்க, என்ன பண்ணுறாங்க தெரியல. இது ஒரு வதந்தி தான், அது மாதிரி இருக்காது கட்சியில். அரசியலில் அது மாதிரி பேசியிருக்கலாம், ஆனால் மக்கள் வந்து அது மாதிரி நினைக்கல. ஸ்டாலின் எப்படி வந்தாரோ அதை மாதிரி வருவார் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க, அது இப்போ ட்ரெண்டு மாற்றிட்டாங்க. கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வர நல்லது நடக்கும், கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வர நல்லதே நடக்கும். பெண்களால் எல்லாம் முடியும், எல்லாமே செய்கிறாங்க, நல்லதே நடக்கும். அதான்ப்பா, அவங்களுடைய குறுக்கீடை யாரும் பண்ணக்கூடாது, அவங்க விஷயத்தை விட்டால் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல முடிவுன்ற மாதிரி இருந்தது. இது வரவேற்கக்கூடிய விஷயந்தான். ஓவராலாக வந்து நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். எல்லாருக்குமே அதில் வந்து ஒரு திருப்தியாக தான் இருக்குது எல்லாருக்குமே. நான் மட்டும் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட பேசியிருக்காங்க அதை பற்றி. எல்லாருமே வந்து பரவாயில்ல, ஸ்டாலின் வந்து நல்லா பண்ணுறாரு, பெண்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு, இன்னும் சிறப்பாக பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறேன்னு சொல்லி தான் பேசிக்கிறாங்க. இலவச பஸ்ஸுக்கு டிக்கெட்டு கொடுத்துருக்கார் பெண்களுக்கு, அது நல்லது தானே. அது